பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள். உனது பாத பதிவுகள் எனது வாழ்வின் வேதங்கள். இயேசுவே, நீ எதற்காக சிலுவையை சுமந்து போகிறாய்? சிலுவை பாதை முன்னுரை. மாற்றம் நல்வாழ்விற்கான ஏற்றம். மாற்றத்திற்குட்படாத எதுவும் புதுமையை அடைய முடியாது. புதுமை இல்லையேல் வாழ்வில் ஏமாற்றமே மிஞ்சும். புது வாழ்வின் தொடக்கமாக அமையும் மாற்றத்தை கிறிஸ்தவ வாழ்வில் மனமாற்றம் என்கிறோம். மனமாற்றம் பெற்ற மாந்தர்கள் விவிலியத்தில் பலருண்டு. மனமாற்றத்திற்கு காரணமான மகான்களும் பலருண்டு. நாத்தான் வழி மனமாறி புது பார்வை பெற்ற தாவீது, யோனா வழி மனமாறிய நினைவே மக்கள், தமஸ்க அனுபவத்தால் ஆட்கொள்ளப்பட்டு புது பாதையை தேர்ந்தெடுத்த பவுல் போன்றவர்கள் சில சான்றுகள். உறவுகளில் உணர்வுகளில் மாற்றத்திற்காக ஏங்கி நின்ற மகான் நீலகண்ட பிள்ளை, டச்சு தளபதி டினலாயோடு ஏற்பட்ட சந்திப்பு மாற்றத்திற்கான விதையாக உள்ளத்தில் ஊன்றியது. ஊன்றிய விதை முளைவிட்டதால் ஏற்பட்ட சோதனைகள் வேதனைகள் ஏராளம். அனைத்தையும் இயேசுவை அறிந்து அறிவிக்க உதவிடும் படிக்கல்லாய் மாற்றினார். நமது கிறிஸ்தவ வாழ்விலும் மாற்றம் அவசியம். ஏற்றத்திற்கான மாற்றங்கள் பெரிதும் அவசியம். எப்படி மாற்றத்திற்கான மனநிலையை பெற முடியும் என்பதை உணர்ந்து தியானித்திட புனிதர் தேவசகாயம் பிள்ளையின் வாழ்க்கை பாதையில் பயணிப்போம். இயேசுவின் பாடுகளை தன் வாழ்வின் பாதையாக மாற்றிய புனிதரோடு இணைந்து இயேசுவின் சிலுவை பயணத்தை தியானிப்போம். வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருளீர். ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் மலையாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பழங்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருளீரே. ஆமீன். சிலுவை பாதை தொடக்க ஜெபம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடி என்றோம். ஆமீன். நாம் செய்த பாவங்களுக்கு மனதுருகி இறைவனின் மன்னிப்பை வேண்டி இந்த உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனமாக செய்துவிட்டேன், ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனி என் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக
இறைவா என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலையானவர்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அழைக்கப்படும் பணங்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுள அன்னையே, இயேசுவின் பாடலின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடல்களில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திரு மைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். முதல் நிலை தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். மத்தேயு அதிகாரம் 7 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. பாரம்பரிய செல்வ செழிப்பு மிக்க குடும்பம் சமூகத்தில் உயர்நிலை, அரசியலிலும் பண்பாட்டிலும் மதிப்புக்குரிய இடம். சான்றதிரு கரை கண்ட முத்தப்பர் ஆசானின் களரிப்பள்ளியில் முதன்மை. இந்து சமய பக்தியிலும் பாரம்பரியத்திலும் உயர் பொறுப்பு. ஆட்சியாளர்களின் செல்லப்பிள்ளை, நாட்டு மக்களின் நல்ல நண்பன். அழகுக்கு ஈடில்லை, அறிவுக்கு குறையில்லை. பின்னர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்ற ஏக்க உணர்வுகள் எல்லாருக்கும் தோன்றியது. பேசி பார்த்தார்கள், அச்சுறுத்தி பார்த்தார்கள், அடித்து கூட பார்த்தார்கள். இயேசு என்று உச்சரிப்பதை இம்மியளவும் விடவில்லை. எனவே பொய்களை வரிந்து கட்டிக்கொண்டு தீர்ப்பளிக்கிறார்கள். வடக்கன்குளம் சென்று திருக்குடும்ப கோவிலில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக மாறிவிட்டான். குடும்ப குல தெய்வத்திற்குரிய கொடைகளை கொடுக்க மறுக்கிறான். தாழ்த்தப்பட்ட குல இந்து மக்களை கிறிஸ்தவ மதத்திற்குள் கொண்டு செல்கிறான். இதனால் நாட்டின் அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் பங்கம் ஏற்படுகிறது. உயர் குலத்தினரை இழிவுபடுத்துகின்றான். குல தெய்வத்தையும் நாம் பரம்பரை பரம்பரையாக வழிபடும் தெய்வங்களையும் பழித்துரைக்கிறான். மன்னருக்கு வரி செலுத்தக்கூடாது என்று சாதாரண மக்களை தூண்டிவிடுகிறான். கிறிஸ்தவரான பின் தன் சொந்த ஊர் மக்களிடம் தன்னை அந்நியனாக காட்டிக்கொள்கிறான். கிறிஸ்தவரான பின் மன்னரையும் அதிகாரிகளையும் குற்றம் காணவும் எதிர்த்து பேசவும் கடவுளுக்கு அருவறுப்பானது என எச்சரிக்கவும் செய்கிறான். நம் கோவில் விழாக்கள் முழுவதையும் புறக்கணிக்கிறான். பத்மநாதபுரம் அரண்மனையில் நடக்கும் திருவோண திருவிழாவிற்கு வழக்கமாக கொடுக்கும் தயிர், பால், காய்கறிகள் போன்றவற்றை கிறிஸ்தவரான பின் கொடுக்க மறுக்கிறான். ஜாதி இல்லை, அனைவரும் சமம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறான். அடிமைகளை சமமாக நடத்துவது ராஜதுரோக குற்றமாக இருக்கையில் அடிமைகளை தனக்கு சமமாக நடத்துகிறான். திருவிதாங்கூர் அரசாங்கத்திற்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமே கொடுக்க வேண்டிய வரியை பறிப்பதில் சலுகை அளிக்கிறான். சுருக்கங்கூரின் நாட்டிற்கும் மதத்திற்கும் அவமானத்தை வருவிக்கிறான். தான் சொல்வதும் செய்வதும் மட்டுமே உண்மை என்கிறான். நிறைநிலை வாழ்வு கடவுளிடமே உள்ளது. அதை அடைய நம் ஆன்மாவை புனிதமாக்க வேண்டும். அதற்கு அவரது துணையும் கருணையும் வேண்டும். இதுவே புனித தேவ சகாயம் பிள்ளையின் எளிய போதனை. தாயும் தந்தையுமான இறைவா, எம்மையும் பிறரையும் தீர்ப்பிடுவதால் வாழ்வில் ஏற்றம் பிறக்காது எனும் புரிதல் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
இரண்டாம் நிலை சுகமான சுமைகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதியின் பொருட்டு துன்புற வேண்டியிருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடக்கவோ மனங்கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கியிருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். 1 பேதுரு 3 இறைவசனங்கள் 14 மற்றும் 15. புது அச்சுறுத்தல்களால் அடக்குமுறைகளால் மாற்றத்தை கொணர முடியாது. காரணம், மாற்றம் அகம் ஏற்கும் தீர்மானம். இதை உணராமல் தேவ சகாயம் பிள்ளையை கிறிஸ்துவ நம்பிக்கையில் இருந்து மாற்றி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மன்னரும் அதிகாரிகளும் எவ்வளவோ முயற்சியை மேற்கொள்கிறார்கள். என்ன செய்தாவது இவனை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என சங்கல்பம் செய்கிறார்கள். அதிலும் மாற்றமில்லை. இறுதியாக சில பூசாரிகள் சேர்ந்து தேவ சகாயம் பிள்ளையை கொன்றுவிட்டால் கிறிஸ்துவம் பரவாது, தடுக்கலாம் என்று மன்னரிடம் இரவும் பகலும் முறையிடுகிறார்கள். விளைவு, தேவ சகாயம் பிள்ளையை எருமை மாட்டின் மேல் வைத்து எருக்கம் பூ மாலை சூட்டி நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல மன்னர் உத்தரவிடுகிறான். இந்த அவமானத்தை பார்த்தாவது எவரும் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. எருமை மாட்டின் மேல் ஏற்றப்பட்ட தேவ சகாயம் பிள்ளை கல்குளம் காரியக்காரராகிய அதிகாரி முன் நிறுத்தப்படுகிறார். மன்னர் ஆணையிட்டால் கறவை மாடு பால் தராது, காகம் குறுக்கே பறக்காது, சூரியன் கூட உதிக்காது. இவையெல்லாம் உமக்கு தெரியுமே, பின் ஏன் மன்னரை எதிர்க்கிறாய் என்று தத்துவம் பேசி பார்க்கிறார் அதிகாரி. அதிலும் பயனில்லை. தேவ சகாயம் பிள்ளையோ, நான் மன்னனை எதிர்க்கவில்லை, மாறாக வாழ்வின் நாயகனான என் மன்னாதி மன்னன் இயேசுவை மட்டுமே ஏற்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவமானங்களை சுகமான சுமைகளாக தாங்கிக் கொள்கிறார். நான் இறைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அரசர் என் உடலைத்தான் தண்டிக்க முடியும், ஆனால் என் ஆன்மா எப்போதும் ஆண்டவருடன் உறைவாடும் என்கிறார் புனிதர் தேவ சகாயம் பிள்ளை. ஜபம். தியாக செம்மலே இறைவா, புது நலனுக்காய் சமூக மாற்றத்திற்காக உழைப்பதில் வரும் சிலுவைகளை தளராமல் சுமக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 3ஆம் நிலை விழுவது எழுவதற்கே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். மத்தேயு 10 இறைவசனங்கள் 16 மற்றும் 22. இயேசுவை போன்று பலவீனத்தால் விழுந்தாலும் நம்பிக்கையோடு தன் பயணத்தை தொடர்கிறார் தேவ சகாயம் பிள்ளை. கல்குளம் தாலுக்கா அதிகாரிகள் முன் விசாரணைக்கு உட்படுத்திய பிறகும் அவரது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கு
கோபம் ஒருபுறம் கொப்பளிக்கிறது, மறுபுறம் அவரது துணிச்சல் அவர்களின் புருவங்களை எழுப்புகிறது. என்ன செய்வது? அதிகாரங்கள் மேல் வைக்கப்படும் தீர்ப்புகளுக்கு முடிவு சொல்லித்தானே ஆக வேண்டும். எனவே மீண்டும் குற்றம் சுமத்துகிறார்கள், தண்டனையை தீவிரப்படுத்துகிறார்கள். மன்னருக்கு கீழ்ப்படியாத குற்றவாளி, மன்னரின் மேல் வீண் பழி சுமத்துகிறாய். நீ ஈன ஜாதியர்களின் வேதத்தில் சேர்ந்தது மட்டுமல்லாமல் மன்னர் மீது அபாண்ட பழி சொல்லுகிறாய். எனவே இதற்காக உனக்கு தண்டனை. ஒரு மாதம் நமது வட்டாட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் எருமை ஊர்வலம் மற்றும் தினமும் உள்ளங்காலில் 30 சவுக்கடி வீதம் அடிக்க ஆணையிடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கல்குளம் தாலுக்கா அதிகாரி கை கழுவி விடுகிறார். எருமை ஊர்வலம் தொடர்கிறது. சேவகர்கள் தேவசகாயம் பிள்ளையை பத்மநாதபுரம், தக்கலை, கோதநல்லூர், மேக்கோடு, பொன்மனை, திருப்பரப்பு, அருவிக்கரை, திருவட்டார், ஆற்றூர், வாழ்வச்ச, கோஷ்டம், பள்ளியாடி, கருங்கல், மாத்திரவிலை, மல்லன்விலை, திருவிதாங்கோடு, நெய்யூர், மாங்குழி, தலக்குளம், இரணியல், ஆளூர், ஆளூர், கடியப்பட்டணம், மணவாளக்குறிச்சி ஆகிய கிராமங்களில் ஒரு மாத எருமை ஊர்வலத்தை நடத்தி கொடுமைப்படுத்துகிறார்கள். பயணங்களில் எத்தனை சறுக்கல்கள், எத்தகைய அவமானங்கள் அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்கிறார். விழுந்த ஒவ்வொரு வேளையும் பலம் பெற்று இயேசுவின் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார். விளைவு, புனிதர் தேவசகாயம் பிள்ளையின் வாழ்வே பலருக்கு சான்றாக மாறுகிறது, பலரையும் கிறிஸ்தவத்திற்குள் மனமாற்றுகிறது. புனிதர் தேவசகாயம் பிள்ளை சிறையில் இருந்த நேரங்களில் திடீரென முழந்தால் படியிட்டு இருக்கரம் கூப்பி கடவுளை போற்றுவார். ஆண்டவரே, திடீரென்று அரசர் என்னை கொல்ல ஆணையிட்டார், எனக்கு சீக்கிரமாக உம்மை வந்து காணும் பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பினேன். உமது ஞான வெளிச்சத்தால் மரணத்தில் இருந்து விடுவித்தீர். ஜெபம். இறைவா, வாழ்வில் நாங்கள் விழுவது இயல்பு, ஆனால் வீழ்ந்தே கிடக்காமல் இருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. ஆமீன். நான்காம் நிலை சந்திப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல, உங்களுடைய உள் உறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர். அவரே தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை. 2 மக்கபேயர் அதிகாரம் 7 இறைவசனங்கள் 22 மற்றும் 23. சந்திப்புகள் பலவிதம். மாற்றமும் ஏற்றமும் தரும் சந்திப்பே வாழ்வின் தேவை என்பதை நன்கு அறிந்தவர் தேவசகாயம் பிள்ளை. இயேசுவின் கல்வாரி பயணத்திலே உந்து சக்தியாய் இருந்தது அன்னை மரியாவின் சந்திப்பில் மலர்ந்த நம்பிக்கை வார்த்தைகளும் பகிர்ந்து கொண்ட வாழ்வின் அனுபவங்களும் என்றால் மிகையாகாது. அவ்வாறே நீலகண்ட பிள்ளையின் நம்பிக்கை வாழ்விற்கு அச்சாணியாய் வருகிறார் திணலாய். யார் இந்த திணலாய்? போர்த்துகீசியர் ஆங்கிலேயருக்கிடையே குளச்சலில் நடைபெற்ற போரில்
கிபி 1741 ஜூலை 31 நாள் கைதியாக்கப்பட்ட டச்சு தளபதிதான் டினலாய். கைதியான அவருக்கு திருவிதாங்கூர் படையை ஐரோப்பிய முறையில் நவீனப்படுத்தும் பெரிய தளபதி பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அரசர் ஆணைப்படி போர் முறைகளை ஆயுதங்களையும் மேல்நாட்டு முறையில் தயார் செய்ய புளியூர்குறிச்சி உதயகிரி மலையை அரசர் கொடுக்கிறார். கோட்டை சுற்றி சுவர் அமைக்கும் பணிகளுக்கு கூலி கொடுப்பதும் கட்டுமான பொருட்கள் வழங்கும் பொறுப்பும் தேவசகாயம் பிள்ளையின் மேற்பார்வையில் நடைபெறுகிறது. அங்குதான் டனலாயின் நண்பராகிறார் தேவசகாயம் பிள்ளை. ஒரு நாள் உதயகிரி கோட்டைக்குள் பணிபுரியும் போது தேவசகாயம் பிள்ளை கவலையோடு காணப்பட காரணம் வினவினார் டனலாய். மாடுகள் மடிந்தன, நல்ல வருமானம் குறைகிறது, நோய்கள் பெருகுகின்றன, அல்லல்கள் சூழ்கின்றன, வேண்டாத தெய்வமில்லை, செலுத்தாத வழிபாடில்லை என பலவற்றை கவலையோடு எடுத்து சொன்னார் தேவசகாயம் பிள்ளை. இந்த உரையாடலிலே மாற்றத்திற்கு ஏணியாய் அமைந்தது. சகோதரனே, அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்களுக்காக தாங்கள் இத்தனை வேதனைப்படுவதேன்? நிறைவாழ்விற்காக ஏங்கிக் கொண்டிருப்பது வேதனை, இறை வார்த்தையால் இயங்கிக் கொண்டிருப்பதே சாதனை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்னும் நண்பர் டினலாயின் ஆறுதல் வார்த்தைகள் உள்ளத்தில் புதியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தன் மீது கோபம் கொண்ட ஆட்சியாளர்களிடம் புனிதர் தேவசகாயம் பிள்ளை பொறுமையாக, நான் அடைந்த ஒளியை நம் அனைவருக்கும் கடவுள் அருள வேண்டும் என்பதே என் ஆவல். அந்த ஒளி சீற்றம் கொள்ளாது, பழி வாங்காது, எல்லாரையும் அன்பு செய்யும் என்றார். ஜெபம். மனு உருவாகி எம்மை சந்தித்த இயேசுவே, எங்களையே நாங்கள் சந்திப்பது மாற்றத்தின் முதல் படி, எங்களை நீ சந்திப்பது மனமாற்றத்தின் கடைசி படி. எங்களை சந்திக்கவும் உம்மை எம் அயலாரில் சந்திக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சுமை தாங்கி சிமியோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். 2 கொரிந்தியர் 6:4-10 சுமைகளை நம்மேல் சுமப்பது அன்புத்தனம் என்பதை யோபுவின் வாழ்வு வழியாக தேவசகாயம் பிள்ளைக்கு எடுத்துரைக்கிறார் நண்பர் டினலாய். திருவிவிலியத்தின் ஞான நூல் யோபு. ஊஸ் என்னும் நாட்டில் யோபு என்பவர் இருந்தார். அவர் நீதிமான், நேர்மையாளர். அவருக்கென்று செல்வம் மிக இருந்தது. கால்நடைகளும் தோட்டங்களும் மிகுந்தே இருந்தன. இருப்பினும் கடவுளுக்கு அஞ்சி தீமை செய்வதை விலக்கி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 7 புதவர்களும் 3 பெண் மகள்களும் இருந்தார்கள். 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் இருந்தன. இவற்றை பராமரிக்க ஏராளமான வேலையாட்களும் இருந்தனர். ஒரு நாள் திடீரென்று களத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் வந்து, உமது ஊழியர்களை கொன்றுவிட்டு மந்தைகளை திருடர்கள் திருடி சென்று விட்டார்கள் என்றார். மீண்டும் சற்று நேரத்திற்குள் வேறொருவர் ஓடி வந்து, ஐயா, உங்கள் புதல்வர் புதல்வியர்களின் வீடுகள் மாபெரும் சூறாவளி காற்றுக்கு இலக்கானதால் இடிந்து விழ
எல்லோரும் மாண்டு போயினர் என்று ஒவ்வொருவராக வந்து பலவற்றை அறிவித்தனர். இவை அனைத்திற்கும் மேலாக உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை அருவறுப்பான புண்கள் ஏற்பட உடைந்த பானை ஓட்டினால் உடலை கீறி சொரிந்து கொண்டு கிடக்கும் சூழல் யோபுவுக்கு ஏற்பட்டது. அவரின் நண்பர்களும் மனைவியும் சேர்ந்து, இன்னும் நீ அந்த கடவுளை பற்றி பிடித்து கொண்டிருப்பதா என்று ஏளனப்படுத்தினர். துன்பங்களை துக்கங்களை கடவுளிடம் ஒப்பு கொடுத்து யோபு சொன்னது, ஆண்டவர் தந்தார், அவரே எடுத்துக்கொண்டார், அவர் திருப்பெயர் வாழ்க. துன்பங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு எருசலேம் நோக்கிய பயணத்தில் தன் மகனுக்கு துணிவை ஊட்டிய அன்னை மரியாவை போல் நண்பர் டினலாய் வழியாக கற்றுக்கொண்ட யோபுவின் வாழ்வு தேவ சகாயம் பிள்ளைக்கு ஆறுதலையும் ஆக்கத்தையும் கொடுத்தது. எனவே இத்தகு வல்லமை மிகு இறைவனை நானும் பற்றி கொள்ள வேண்டும், பின்பற்றி பார்க்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற தேடல் வேட்கையை தொடர்ந்தார் தேவ சகாயம் பிள்ளை. கிறிஸ்துவர்களையும் உன்னையும் நாடு கடத்துவேன் என்று மிரட்டிய ராமையன் தலவாயிடம் புனிதர் தேவ சகாயம் பிள்ளை, எனக்காக கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்த வேண்டாம், எந்த தண்டனையை வேண்டுமானாலும் எனக்கு தாருங்கள், எனது உடலை கைதியாக உங்களிடம் கையளிக்கிறேன், ஆனால் என் ஆத்மம் ஆண்டவருக்குத்தான் சொந்தம் என்றார். ஜபம். சுமைகளை சுகமாக்கும் இறைவா, எம் வாழ்வில் பிறர் சுமைகளை சுமந்திடும் நல்வரம் தாரும். சுமக்க எல்லா சுமைகளை எம்மோடு நீர் இணைந்து சுமக்கின்றீர் என்ற நம்பிக்கையை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. தூயவராக்கும் அருட்சாதனங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். செப்பனியா அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 17-18 வரை. இயேசுவின் முகத்தை துடைத்த வெரோனிகா ஒரு வீரமங்கை. அடிமை சட்டங்களை கொண்டு மனித நேயமற்ற திட்டங்களை தொகுத்து குளிர்காய்ந்து கொண்டிருந்த ஆதிக்க வர்க்கங்களுக்கு அவளின் வீரமிகு செயல் சாட்டையடி. சமூக அழுக்குகளை அகற்றுவோருக்கு முன்மாதிரி. வெரோனிகாவின் வீரமிகு செயல்பாட்டு மனநிலைகளை தருவது நம் திருவரு சாதனங்கள். அந்த திருவரு சாதனங்களை தேவ சகாயம் பிள்ளையும் பெற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்டார். நிலையான வாழ்வை வழங்கும் இறைவனை நான் அறிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அவரை தொடர்ந்து அனுபவிக்க எனக்கு பாதை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் டினலாய் தேவ சகாயம் பிள்ளையை வடக்கன் குளத்திலிருந்த சேசு சபை குருவானவர் ஜேபி புட்டாரி சுவாமிகளிடம் திருமுழுக்கு பெற அனுப்பி வைத்தார். தேவ சகாயம் பிள்ளை வாழ்ந்த பத்மநாதபுரத்திலிருந்து வடக்கன் குளத்திற்கு தூரம் 33 கிலோமீட்டர். நடைப்பயணமாக வடக்கன்குளம் சென்றடைந்து தனது விருப்பத்தை தந்தை புட்டாரியிடம் தெரிவித்தார். அரச குடும்பத்தோடு தொடர்புடையவர், பெரிய பதவிக்கு சொந்தமானவர். இவர் திருமறையை தழுவுவதால் பெருந்தொல்லைகள் ஏற்படும். அரசரின் அடக்குமுறைகள் கிறிஸ்தவத்திற்கு எதிராக கட்டவிழ்த்துவிடப்படும் என்பதையெல்லாம் மனதில் கொண்ட தந்தை புட்டாரி சுவாமிகள் பல விதங்களில் தேவ சகாயம் பிள்ளையை பரிசோதித்தார். சுவாமிகளை
இணங்க வைக்க தேவ சகாய பிள்ளையும் மிகவும் சிரமப்பட்டார். இறை விருப்பத்திற்கு பணிந்துதான் இம்முடிவிற்கு வந்துள்ளேன். தூய ஆவியானவர் எனக்கு துணை உண்டு. என் இறை நம்பிக்கை வாழ்வதற்காக இயேசுவின் கல்வாரி பாடுகளையும் பின்தொடர்வேன். என் சொத்து சுகங்களையும் உற்றார் உறவினர்களையும் ஏன் என் உடலையே முழுமையாக ஆண்டவருக்காக நான் அர்ப்பணம் செய்ய தயார். இதையே என் நம்பிக்கை அறிக்கையாக ஏற்று எனக்கு திருமுழுக்கு அருள்க, திருச்சபையில் சேர்த்தருள்க என்ற தேவ சகாயம் பிள்ளையின் துணிச்சலான நம்பிக்கை அறிக்கை புட்டாரியின் சந்தேகத்தையும் அச்சத்தையும் தணித்தது. 1745 மே திங்கள் 17 நாள் திருமுழுக்கு வழங்கப்பட்டது. நீலகண்ட பிள்ளை தேவ சகாயம் பிள்ளையாக பெயர் மாற்றம் பெற்றார். அன்றிலிருந்து வெரோனிகாவை போன்று இயேசுவை அறிவிப்பதிலும் துணிச்சல் கொண்டார். தொடர்ந்து தகுந்த தயாரிப்பிற்கு பின் இயேசு சபை குரு அருத்தந்தை ஆர்எஃப் பீட்டர் ஃபைரேஸ் அவர்களால் ஒப்புரவும் நற்கருணை திருவிருந்தும் பெற்று சான்று வாழ்விற்காக தன்னை மாற்றிக்கொண்டார் தேவ சகாயம் பிள்ளை. இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கையின் வீரனாக மடியவும் தயார் என்று முதல் திருவிருந்து பெற்ற போது புனித தேவ சகாயம் தனாலையிடம் பகிர்ந்து கொண்டார். ஜெபம். அருச்சாதனங்களின் அருளாளனே, பெற்றுக்கொண்ட அருச்சாதனங்கள் கற்றுத்தரும் படிப்பினைகளை வாழ்வாக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. புனித செபஸ்தியார் நற்சான்று. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக மீண்டும் பேறுகால வேதனையுறுகிறேன். கலாத்தியர் 4:19. திருமுழுக்கு அருச்சாதனத்தின் வழியாய் பெற்றுக்கொண்ட புது வாழ்வும் திரு அவையின் அங்கத்தினர் என்ற உரிமையும் திருவிருந்து உணவு கொடுத்த இயேசுவின் பார்வையும் பாதையும் துணிச்சலை தூண்ட கிறிஸ்து எண்ணில் உருவாகும் வரை பேறுகால வேதனையுறுகிறேன் என்ற பவுல் அடியாரை போன்று வீர கொண்டு எழுந்துகிறார் தேவ சகாயம் பிள்ளை. அவரின் துணிச்சலை பார்த்த அரசவையின் அமைச்சர்களும் வியப்பில் ஆழ்ந்தனர். எப்படியாவது இவனை அழித்து விட வேண்டும் என்று சதி திட்டத்தை மீண்டும் தீவிரப்படுத்தினர். இச்சூழலில் அருத்தந்தை ஆர்எஃப் பீட்டர் பைரேஸ் தேவ சகாயம் பிள்ளை துவண்டு நம்பிக்கை வாழ்வை கைவிட்டு விடாமல் இருக்க புனித செபஸ்தியார் வாழ்வை விளக்குகிறார். ரோமி மாநகர் மாமன்னர்கள் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திய காலகட்டம், ஏழை கிறிஸ்தவர்களை கூட்டாக கொலை செய்த சூழல், தனித்தனியாக கையையும் காலையும் கட்டி நெருப்பில் எரிதல், எண்ணெயில் துணிகளை நனைத்து உடலில் சுற்றி தீ கொள்ளுதல், இப்படிப்பட்ட கால சூழலில் வாழ்ந்தவர் தான் பிரான்ஸ் நாட்டின் நார்ஃபேன் பட்டணத்தில் பிறந்த புனித செபஸ்தியார். கொடுமைகளுக்கு இலக்கான மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்துடன் கிபி 283 ஆண்டு கரினூசின் மாமன்னரின் படையில் சேர்ந்தார். கத்தோலிக்கர்களான மார்க்கோஸ் மார்சிலனியஸ் என்பவர்களை சித்திரவதை செய்து கொலை செய்ய ஆணையிட்டான் அரசன். இதை அறிந்த உற்றார்கள் கிறிஸ்தவத்தை மறுதளிக்க அவர்களை கேட்டுக்கொண்ட சூழலிலே அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்துவதே உயர்ந்தது என்பதை சுட்டிக்காட்டினார். கடைசியாக டயோக்கிலேசியன் என்ற மாமன்னன் கிறிஸ்துவ மதத்தை கைவிடும்படி செபஸ்தியாரிடம் சொன்னபோது அவர் மறுத்தார். அதனால் பட்டமரத்தில் கட்டி வைத்து
அம்பு எய்தினர், சாகவில்லை, மீண்டும் அடித்து கொன்றனர். நம்பிக்கை மனிதர்களில் சிறந்தவர்களும் பொது நலங்களுக்காகவும் வாழ்வதற்காகவும் தங்களை இழக்கிறவர்களுமே புனிதர்கள் என்பதை உணர்ந்து கொண்ட தேவசகாயம் பிள்ளை தானும் துணிச்சலோடு இறையாட்சிக்காய் மறைசாட்சியாக மாற துணிந்து எதிர்வந்த சிலுவையின் தடுமாற்றங்களிலும் எழுந்து நடைபயின்றார். புனித செபஸ்தியாரை வீழ்ச்சியில் எழுச்சி காணும் நம்பிக்கை விழுதாக தனதாக்கினார். சேவர்கள் தேவசகாயம் பிள்ளையை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள். மன்னர் மாளிகையை நோக்கி நடக்கும் போது அவரது நடையின் தன்மையை பார்க்கும் போது போரில் வெற்றி பெற்ற ஒரு போர் வீரனின் எழுச்சி மிக்க மகிழ்ச்சியோடு காணப்பட்டார் என்கிறது திணலாயின் டச்சு நாட்டு குறிப்பு. ஜபம். மாதிரி தலைவராகி இயேசுவே, புனிதர்களின் நன்மாதிரியான மதிப்பீடுகளில் வாழ வளர அவற்றிற்கு சான்று பகர உதவி செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. தாய் உள்ளம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே, ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும் என்கிறார் ஆண்டவர். எரேமியா அதிகாரம் 31 இறைவசனம் 16. பல்லாயிரம் பொய்க்குற்றங்கள், இறுக்கம் பூமாலையோடு எருமை ஊர்வலமும், உள்ளங்காலில் தினமும் 30 சவுக்கடிகள், 8 தாலுக்கா அதிகாரிகள் முன் விசாரணை, இவை அனைத்தும் இயேசுவின் அன்பிலிருந்து தேவசகாயம் பிள்ளையை பிரிக்க இயலவில்லை. அவரது தீர்க்கமான இறை நம்பிக்கையை கண்ட மக்கள் பலரும் கிறிஸ்தவ சமயத்திற்கு தழுவ ஆரம்பித்தார்கள். அச்சத்தால் நிலை குலைந்தது அரசவை. எனவே துன்பத்தை கூட்டினால் மட்டுமே இவன் திருந்துவான் என்ற பேச்சு பரவ தொடங்கியது. அரசனின் ஆணைப்படி 1749 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23 நாள் கைகளில் விலங்கு பூட்டி கைதியாக தலைநகர் சிறையில் அடைக்கிறார்கள். மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அத்தோடு நேமத்தை சார்ந்த சேர நாட்டு திருச்சபையிலுள்ள உள்நாட்டு கிறிஸ்தவர்களும் திருச்சபையிலிருந்து விலக ஆணை பிறப்பிக்கப்பட்டது. 16 நாட்கள் சிறைக்குள் கொடுமையை அனுபவிப்பதற்கு முன் தலைவெட்டி கொன்றுவிடுமாறு மாடத்தட்டுவிளை பகுதியிலிருக்கும் குழுமை கட்டிற்கு அழைத்து செல்கின்றனர் படை வீரர்கள். உடலில் ஏற்பட்ட காயங்களின் வலி, கொளுத்தும் வெயிலில் பாறை மீது படுக்க வைத்து அப்பகுதியை சார்ந்த ஒரு பெண்ணிடம் மிளகாய் அரைத்து காயங்களில் பூச ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. புனிதரின் அளப்பரிய தியாகத்தில் மெய் சிலிர்த்து போன பெண்மணி இயேசுவின் துயரத்தில் ஆறுதல் சொல்லி அழுத எருசலேம் மகளிர் போல் படை வீரர்களுக்கு தெரியாமல் மிளகாயோடு மஞ்சளை அரைத்து புண்களின் வலியை தணித்து குளுமையாக்க முனைகிறார். அதை கண்ணுற்ற தேவசகாயம் பிள்ளை, அரச ஆணைப்படி மட்டுமே நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிளகை மட்டுமே காயங்களில் தடவ அனுமதித்தார். தடவிய போது குளுமையாக இருக்கிறது என்றதிலிருந்தே அவ்விடம் குளுமைக்காடு என்ற இன்றளவும் அழைக்கப்படுகிறது என்கிறது வரலாறு. புனிதர் தேவசகாயம் பிள்ளையின் முகம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த சேவகர்கள், மனம் மாப்பிளை போன்று திருமண மேடைக்கு சிரிப்புடன் நடக்கின்றாய், இன்னும் சிறிது நேரத்தில் உன் உயிர் ஊசலாடும் பார் என்றார்கள். ஜெபம். சிலுவையின் நாயகன் இயேசுவே, அன்பற்ற இடத்தில் அன்பை விதைக்கவும், பண்பற்ற இடத்தில் பாசத்தை விதைக்கவும், ஆதரவற்ற இடத்தில் உதவிக்கரம் நீட்டவும்
தேவையான நல்மணம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஒன்பதாம் நிலை. வீழ்ந்தும் எழுவதே மனிதம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றிதான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 10. வீழ்வது மனித பலவீனம், வீழ்ந்தே கிடப்பது மதியீனம், வீழ்ந்தும் எழுவது மனிதம் என்பதை நன்கு உணர்ந்தவர் நம் தேவ சகாயம் பிள்ளை. எத்தகைய வீழ்ச்சிகளும் துன்பங்களும் வேதனைகளும் அவரை முடக்கிவிட முடியவில்லை. மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தால் முடங்கி போய்விடுவான் என்று நினைத்து செயல்பட்டவர்கள் மூச்சடைத்து நின்றார்கள். கடல் சிப்பி கொண்டு வந்து அதனுடன் சம அளவு கரியும் சேர்த்து வட்டமான சூளை தயார் செய்து சுண்ணாம்பு கலவையை நிறைத்து அதன் மேல் நிறுத்தினார்கள். அங்கும் அவர் மகிழ்வோடு இறைவனை புகழ்ந்து கொண்டிருந்தார். இரவு தூங்க விடாமல் மரப்பேழையில் அடைத்து எறும்பு கடிக்க வைத்து பார்த்தார்கள். வாயில் கூடை கட்டி தேள் பாம்பு உலவ விட்டார்கள். ஒன்றுமே நடக்காது போல் முகமலர்ச்சியோடு நின்று கொண்டிருந்தார். குரங்கு வலையில் அடைத்து வைத்தாவது குறுக்கிவிடலாம் என்ற குறுக்கு யோசனையும் பலன் கொடுக்கவில்லை. கோதுமை மணி மடிவது முளை விடுவதற்கே என்பது அடக்குமுறைகளுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தெரியாததா என்ன? ஆனால் மக்கள் சக்திகள் புரிந்து கொண்டது. மறையாளரை இறை தூதராய் கண்டு கொண்டது. விளைவு மக்களின் மனமாற்றம் தொடர்கதையானது. புதுமைகள் பலவும் புவியை நனைத்தது. புனிதர் தேவ சகாயம் பிள்ளை மரண தண்டனையை கூட மகிழ்ச்சியோடு ஏற்கிறார். படைவீரர்களுடன் பணிவாக பேசுகிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மன்னன் வியந்தான். ஜெபம். இறைவா, வலுவற்ற பலவீனராக விழுந்து கிடக்கும் நாங்கள் வலு பெற்று பலத்தோடு எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிடித்து தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். திருப்பாடல்கள் அதிகாரம் 22 இறைவசனங்கள் 7, 8 மற்றும் 19. மனிதன் அணிந்த முதல் விலங்கு உடை. இந்த உடையை உடை.
அப்பொழுதுதான் மனம் திறக்கும், அறிவு பிறக்கும், அனுபவம் கிடைக்கும் என்னும் சித்தர்களின் சித்தாந்தம் நன்கு புரிந்து வைத்திருந்ததால் எனவோ கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக தனது அரசு பணிக்குரிய ஆடையை படைவீரர்கள் வலுக்கட்டாயமாக கழற்றுகின்ற போதும் மௌனம் சாதிக்கிறார் தேவசகாயம் பிள்ளை. ஆடைகள் மட்டுமல்ல மாண்பை காப்பது, மாறாக மனிதநேய பண்புகளும் தான். மனித மாண்பிற்கு எதிராக நடந்து கொண்ட ஆட்சியாளர்கள், பழிவாங்க துடித்த உடன் உழைப்பாளிகள், பொய்க்குற்றம் சுமத்திய பாதகர்கள் அல்லவை நடப்பது கண்டும் மௌனம் சாதித்த ஞானிகள். இப்படி மறைசாட்சியாக தேவசகாயம் பிள்ளையை உருவாக்கியவர்கள் பலருண்டு. இவர்களையெல்லாம் மானம் உரிந்த வஞ்சகர்கள் என்பதா அல்லது மனம் கவர்ந்த நண்பர்கள் என்பதா? இத்தகு பழி குற்றங்களை பிறர் கூறிய போதும் சஞ்சலப்படாமல் தேவசகாயம் பிள்ளை நடந்து கொண்ட முறை அவரது நேர்மைத்தன்மையின், கடவுள் நம்பிக்கையின் அஸ்திவாரம் என்றால் மிகையாகாது. அனைத்து சூழல்களிலும் துணிச்சலுடன் இறை போதனையை எடுத்துரைத்தார். நெறி தவறியவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கடவுளிடம் இல்லை. மனக்கசப்பிற்கோ வேற்றுமைக்கோ மனிதரில் இடமில்லை. அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகள். தர்மம், நீதி, நேர்மை மற்றும் அன்பு செயல்கள் தொடர அர்ப்பணிக்க வேண்டும். இவையே இன்றளவும் புனிதர் தேவசகாயம் பிள்ளையின் மனிதம் காக்கும் கோட்பாடுகளாக ஒளிர்கின்றன. என் நல்ல கடவுளே, உம்மோடு என்னை அழைத்து கொள்ளும். நான் பலவீனன். இன்னும் நான் இவ்வுலகில் எத்தகைய துன்பங்களையெல்லாம் தாங்க வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர் என்பதை நான் அறியேன். நீர் கல்வாரி மலையில் அடைந்த மரணம் வழி பாவிகளை உம்மோடு சேர்த்து கொண்டது போல் என் நாட்டில் உள்ள அனைவரையும் தெரிந்து கொள்ளும். இதுவே புனிதரின் அனுதின வேண்டுதலாக அமைந்தது. ஜெபம். மனித மாண்பும் மகத்துவமும் காக்கும் இறைவா, வறுமையால் ஏழ்மையால் கைவிடப்பட்ட நிலையில் வீதிகளில் வீடுகளில் வாழ்வோரை இனம் கண்டு உதவிடும் அருள் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பதினொன்றாம் நிலை. தளிர்விடவே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தியோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. யோவான் அதிகாரம் 17, இறைவசனங்கள் 15-17 வரை. தேவசகாயம் பிள்ளை திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மதத்திற்குள் தன்னை இணைத்த பின் 4 ஆண்டுகள் இயேசுவை அறிவிக்கும் சீடனாக செயல்பட்டார். அவரது போதனைகள் ஆறுதலற்ற மக்களுக்கு ஆறுதல் கொடுத்தது. அவநம்பிக்கையில் உழன்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஆன்மீகமும் வாழ்வும் நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்ட தன்மைகள் எழுச்சியை கொடுத்தது. ஆலயத்தில் வழிபடும் ஆண்டவனை, அயலவரின் காணும் நாட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. திருவிதாங்கோடு நாட்டின்
பத்மநாதபுரம் மத்திய சிறையில் தேவ சகாயம் பிள்ளையை வந்து பார்த்து போகும் எல்லா மக்களையும் சேவகர்கள் பிரம்பால் அடித்து விரட்டினர். இருப்பினும் மக்கள் மனம் குமுறியபடி எப்படியாவது அவரை சந்தித்து பேசுவதை, தங்களுக்காக அவரிடம் அன்றாட கேட்பதை பாக்கியமாக கருதினார்கள். இவற்றின் பரிசே அவர் பட்ட வேதனைகள். வேதனைகளின் ஓர் அங்கமாக பார்வதிபுரத்திற்கு அருகாமையில் உள்ள பெருவிளை ஊரில் நிழல் கிடைக்காமல் இருக்கும்படி காவலர் பட்டமரத்தில் கட்டி வைத்தனர். பட்டமரம் தளிர்விட தொடங்கியது. யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மடமையாக இருந்த சிலுவை இயேசுவால் மீட்பின் சின்னமாக மாற்றப்பட்டது. அவ்வாறே நாட்டில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றும் அதிகாரமுடைய ஆராய்ச்சாரர் வாழ்வையே மாற்றிய தேவ சகாயம் பிள்ளையின் வாழ்வு. மனங்குமரி தனக்கு ஒரு வாரிசு வேணுமென்று கேட்ட ஆராய்ச்சாரியரின் மனைவி புனிதரின் வேண்டுதலால் சில மாதங்களுக்குள் கர்ப்பவித்தாள். இவ்வாறு நோயினால் வாடுவோர், வேதனையால் வருந்துவோர் மற்றும் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொள்ள ஆர்வம் கொண்ட உயர்குலத்தோர் என பலரும் அவரை பார்க்க வந்து சென்றனர். ஆட்சிக்கு அச்சுறுத்தல் வந்துவிடும் என்று அஞ்சியவர்கள் பெருவிலையிலிருந்து 1751 நவம்பர் 21 நாள் ஆசாரி பள்ளம் வழி பஞ்சவன் காட்டுப்பகுதியில் இரகசியமாய் கொண்டு சென்று சிறை வைத்தார்கள். பதியம் போடப்படும் கிளைகள் தளிர்விடும்தானே. கடவுளுக்காக வாழ்வோரை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை, ஒருபோதும் ஏமாற்றுவதும் இல்லை. அவர் தம்மையே அவர்களுக்கு அர்ப்பணிப்பார். இதுவே திணலாய் புனிதர் தேவ சகாயம் பிள்ளைக்கு அடிக்கடி சொன்ன நம்பிக்கை வார்த்தைகள். ஜெபம் துன்பங்களை துடைத்துவிடும் துணையாளனே. தோல்வி, கடன் தொல்லை, விபத்து, இழப்பு, நோய், ஏமாற்றம், இழச்சி, தொல்லை, இது போன்ற வீழ்ச்சிக்கான தருணங்கள் வாழ்வில் புடைசூழ்கையில் உம் நம்பிக்கையை எமக்கும் தந்து எமை வழி நடத்தும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12 நிலை. கரைந்த உயிர் களையாத உயில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றலிலும் மனம் உடைந்து போவதில்லை. குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை. துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடுவப்படுவதில்லை. வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். 2 கொரிந்தியர் 4 8-10 வீர மரணம் தன் வாசலை எட்டுவதை 8 முன்பே அறிந்திருந்தார் தேவ சகாயம் பிள்ளை. மரணத்தை முத்தமிட தன்னையே ஆயத்தம் செய்தார். வானதூதர்களையும் திருக்குடும்பத்தையும் போற்றிக்கொண்டே திருப்பயணத்திற்கு தயாரானார். புண்ணியவாளரின் மரணம் நெருங்கிவிட்ட செய்தி அறிந்த அவரது துணைவியார் ஞானப்பூ அம்மையாரும் அவரது தாயாரும் சகோதரனும் சேர்ந்து அவரை பார்க்க ஆரல்வாய்மொழிக்கு பயணம் மேற்கொண்டார்கள். இரு கைகளும் விலங்குகளால் பிணைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆழ்நிலையில் தியானித்து கொண்டிருந்ததை பார்த்த ஞானப்பூ அம்மையாரின் கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கல்வாரியில் தன் மகனை சந்தித்த அன்னையை போல காட்சி இருந்தது. சாகும் முன் இவரே உம் தாய் என்று யோவானிடம்
தம் தாயை அகில உலகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இயேசு கொடுத்தது போல, தேவ சகாயம் பிள்ளை தன் துணைவியார் ஞானப்பூ அம்மையாருக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். என் அன்பான துணையே, நீ என்னை கணவனாக கொண்டது முதல் பெருந்துயரத்திற்கு ஆளானாய். அதற்காக நீ வருந்த வேண்டாம். துன்பங்களையும் அவமானங்களையும் நல்ல மனதுடன் ஏற்றுக்கொண்டாய். இவை எல்லாவற்றையும் இறைவனுக்கு காணிக்கையாக்கி விண்ணகத்திற்கு உன்னை உரிமையாக்கிக்கொள். ஆண்டவர் தரும் இன்பத்திற்கு முடிவு இல்லை, நீயும் அதற்காகவே வாழ வேண்டும். இவ்வார்த்தைகள் ஞானப்பூ அம்மையாரின் முகத்தில் இருந்த கவலைகளை கரைத்தது. மறுநாள் வெள்ளிக்கிழமை அரச கட்டளையுடன் தேவ சகாயம் பிள்ளையை வேறு இடத்திற்கு மாற்றுகிறார்கள். இன்று விண்ணக தந்தையை அடைவேன் என்ற மகிழ்வோடு அவரும் படைவீரர்களுடன் செல்கிறார். சிறிது நேரம் கழித்து சிறிய உடைமுள் மரத்தை வெட்டி கிராத்தடி செய்து புண்ணியவாளரின் கை கால்களில் விலங்குகளுக்கிடையில் அந்த தடியை செலுத்தி மிருகத்தை கட்டி தூக்கி செல்வதைப் போல் வீரர்கள் தோல் மேல் சுமந்து காற்றாடி மலைக்கு கொண்டு செல்கிறார்கள். அவரை சுமந்த வீரர்கள் ஆலமரத்தின் கீழ் சாய்வான இடத்தில் அவரை இறக்கி வைத்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கிறார்கள். அப்பொழுது தேவ சகாயம் பிள்ளை, எனக்கு பிரார்த்தனை செய்ய அனுமதி வேண்டும் என்று கேட்டார். கடைசி ஆன்ம பரிசோதனையை மேற்கொண்டார். பின் படைவீரர்களிடம், சகோதரர்களே, என் கடமையை முடித்துவிட்டேன், உங்கள் பணியை தொடருங்கள் என்றார். உடனே வீரர்கள் அவரை பிடித்து அருகிலிருந்த பாறையின் மேல் ஏற்றி மூன்று வீரர்கள் ஒரே நேரத்தில் சுட்டார்கள். மூன்று குண்டுகள் பாய்ந்தும் அவர் இறக்கவில்லை. எனவே மீண்டும் இரண்டாவது முறையாக துப்பாக்கியால் சுட்டு கொன்றார்கள். குண்டுகள் தன்னை துளைக்க, இயேசுவே என்னை இரட்சியும், உலக மாதாவே என் மரியன்னையே எனக்கு துணையாக வாரும் என்று சொல்லிக்கொண்டே பாறையிலிருந்து கீழே விழுந்தார் புனிதர் தேவ சகாயம் பிள்ளை. ஜெபம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எம் வாழ்வு இவ்வுலகோடு முடிந்து விடுவதில்லை, மறு உலக வாழ்வில் உம்மோடு தோழமை கொள்ள இவ்வுலக வாழ்வில் பயனுள்ளவற்றை நம்பிக்கையுடன் செயல்படுத்த அருள் பொழியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமீன். 13 நிலை. இயற்கையின் மடியில். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும், அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் உயிர்த்தெழ இயலும். பிலிப்பியர் அதிகாரம் 3 இறைவசனம் 10. இயேசுவின் 5 திருக்காயங்களை போன்று இறை சாட்சிக்காய் 5 துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டு மறைசாட்சியான தேவ சகாயம் 1752 ஆண்டு ஜனவரி 14 நாள் வெள்ளிக்கிழமை இறையடி சேர்ந்தார். எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று தன் ஆவியை தந்தையிடம் ஒப்படைத்த பின் இயேசுவின் உடலை தாயின் மடியில் கிடத்தி தாலாட்டு பாடியது போல், தேவ சகாயம் பிள்ளையின் உடலும் சுடப்பட்டதும் பாறையிலிருந்து விழுந்து இயற்கையின் மடியில் பதிந்தது முளைவிடுவதற்காய். இயற்கையின் தாலாட்டு வெளிப்பட்டது. சுடப்பட்ட இடத்திற்கு பின்புறம் இருந்த பாறை இரண்டாக பிளந்தது. பிளந்து விழுந்த பாறை ஒன்றிலிருந்து வெண்கல மணியின் ஓசை எழுந்தது.
மணியோசை கேட்ட வீரர்கள் அஞ்சினார்கள், ஓட்டம் பிடித்தனர். இரவு முழுவதும் புண்ணியவாளரின் உடல் இயற்கை மடியில் தன்னந்தனியாக கிடந்தது. மறுநாள் காலையில் வீரர்கள் வந்து அவரது திருவுடலில் பூட்டியிருந்த சங்கிலிகளை கட்டவிழ்த்து எடுத்து சென்றார்கள். அவரது உடலை பார்த்தபோது 32 காயங்களின் வடுக்கள் காணப்பட்டன. நரிகள் இரவில் புண்ணியவாளரின் உடலை பதம் பார்த்திருந்தன. மலை மேல் ஒளி வீச மறு உலகோர் வந்தார்கள். சிலை போல் சேவகர்கள் சிதறியே ஓடினார்கள். பாரி மணி அடிக்க பாங்காய் திரியெறிய குறையில்லா ஆத்துமத்தை குலத்தோர்கள் எடுத்து போனார். புனித தேவ சகாயம் உதித்த கடைசி வார்த்தை, இயேசுவே என்னை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் வாழ்வு உம் கையில் என்பதை உணர்ந்து எங்களது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்த வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவன. ஆமீன். 14 நிலை. கோதுமை மணியாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். யோவான் 12 இறைவசனங்கள் 24-25. தேவசகாயம் பிள்ளை சுட்டு கொல்லப்பட்ட மறுநாள் காலையில் மக்கள் அவ்வழியாக செல்லும்போது பூவரச மரத்தில் கட்டப்பட்டிருந்த தேவசகாயத்தை காணவில்லை. சிறை காவலரிடம் விசாரிக்கவே அவர் இறந்து போனதாக சொன்னார்களே தவிர அவரது உடல் எங்கு கிடக்கிறது என்ற செய்தியை கூற மறுத்துவிட்டார்கள். ஒருவேளை தேவசகாயம் பிள்ளை சுட்டு கொல்லப்பட்டார் என்ற செய்தியை கேட்டால் மக்கள் அலைகடலென திரண்டு தங்களை அழித்து விடுவார்கள் என்ற அச்சமே ஆட்சியாளர்களிடமும் படைவீரர்களிடமும் காணப்பட்டது. எது எப்படியோ ஆண்டவரின் திருவுளம் புண்ணியவாளரின் உடலை காட்டி கொடுத்தது. அவர் கொல்லப்பட்ட ஒரு வாரத்தில் அவ்வழியே சென்ற மாடுகள் முன்னேறி செல்லாமல் குறிப்பிட்ட இடத்தில் நின்றன. எவ்வளவோ முயன்றும் அடி கொடுத்தும் அவை ஒரு அடி கூட நகரவில்லை. எனவே ஏதோ ஒரு காரணமாயிருக்கும் என்று நினைத்து மாடுகளின் உரிமையாளர்கள் மாட்டு வண்டியிலிருந்து இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்தனர். அங்கிருந்த குகைப்பாறை இடுக்கில் ஓர் மனித உடல் விலங்குகளால் கடித்து தின்னப்பட்ட நிலையில் எலும்புகள் வெளியே தெரிய தென்பட்டது. கழுத்திலிருந்த சிலுவையை கொண்டு அது தேவசகாயம் பிள்ளை என்பதை கண்டு கொண்டார்கள். செய்தியை கோட்டாறு மற்றும் அருட்பணியாளர்களுக்கு தெரிவித்தார்கள். அத்தோடு வியாபாரிகள் சேர்ந்து அவரது உடலை பொதிமாட்டின் மேல் ஏற்றி கோட்டாறு சவேரியார் கோவிலுக்கு கொண்டு வந்து அருட்பணியாளர்களிடம் ஒப்படைத்தார்கள். பின்னர் கோட்டாறு பங்கு தந்தை இயேசு சபை குரு தாமஸ் டி பென்சேகரா சுவாமிகள் தலைமையில் திருப்பலி ஆராதனையுடன் நல்லடக்கம் செய்தார். இறப்பதற்காக சில லட்சியங்களை மனிதன் தனக்கு உருவாக்கி கொள்ளாவிட்டால் அவன் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்றவனாகிறான் என்கிறார் மார்ட்டின் லூதர் கிங். ஜெபம். கோதுமை மணியாய்
மண்ணில் மடிந்தெழுந்த இயேசுவே, வாழ்வதற்கும் வாழ்வை கையளிப்பதற்கும் தகுந்த லட்சியங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள நல்வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவும் ஜெபம். இயேசுவே, எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவும். எங்கள் வீடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களிலும் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வையும். எங்கள் வீடுகளின் தரைகளிலும் சுவர்களிலும் கூரைகளிலும் உம்முடைய இரத்தத்தை தெளியும். எங்கள் வீடுகளை சுற்றிலும் நிலங்களின் எல்லைகளை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து வைத்து உமது காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக நிறுத்தி வையும். எங்களுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மாய மந்திர சக்திகள், சாத்தானின் ஏவுதல்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் மற்றும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், அவமானங்கள், நோய்கள், பிற தேவைகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். நாங்கள் செல்லுகின்ற வழிகளில் எல்லாம், சென்றடைகின்ற ஒவ்வொரு இடங்களில் எல்லாம் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் வளமும் இடமும் உமது பிரசன்னத்தால் வழி நடத்தும். இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.